ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் ஆடி மாதம் ஸ்பெஷலாக போட்டிருக்கோம். உங்களுக்கு என்றைக்கு முடியுமோ அன்னைக்கு நீங்களும் போடுங்க, வாசலில் போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும் ரங்கோலி. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நடுவில் ஒரு மூணு புள்ளி, இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு எடப்புள்ளி. நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதை சுற்றி இன்னொரு ரவுண்டு கூட. இப்போ இந்த ஆறு புள்ளி இருக்குல்ல, இதை புள்ளியை உள்ளே வச்சு ஒரு திலகம் மாதிரி போடுறோம். இப்போ இதோட சேர்ந்த மாதிரி ஒரு டிசைன். இப்போ இதுக்கு இடையில் இந்த ரெண்டு பக்கமும் கோடு போட்டுக்கோங்க. இது இப்படி, இது இப்படி, அதே மாதிரி இது இந்த பக்கம், இது இந்த பக்கம். இப்போ இதை ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு டிசைன் போட்டுப்போம். இப்போ இந்த டிசைனை இப்படி ஜாயின் பண்ணுறோம். அது நேர்கோடாகவும் ஜாயின் பண்ணலாம், நான் சும்மா நெளி நெளியாக இப்படி இப்படி போட்டிருக்கேன்.
இப்போ இப்படி வாசலில் ரங்கோலியில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்போ இந்த சிகப்பு கோடு போட்டோம்ல, இதுக்கு கீழே ஒரு பச்சை. இதுக்கும் கீழே இன்னொரு சிறப்பு. இதோட நடுமையத்தில் இந்த மாதிரி ஒரு டிசைன். இப்போ இங்கேந்து இப்படி இதை இதில் ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி இப்படி இது இதில் ஜாயின் பண்ணுறோம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம். டிசைன் கோலத்தில் இது ஒரு வசதி இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ, உங்கள் கற்பனையில் வேறு ஏதாவது தோணுச்சுன்னா இதை விடவும் இன்னும் அழகாகவும் உங்களால் போட முடியும். இப்போ இந்த இடத்துல சும்மா அழகுக்காக நம்ம போடுறோம்.
ரொம்ப ஈஸியான கோலம்தான். வாசலில் ரங்கோலியில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.